ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ தென் ஸ்ட்ரேஞ்சர் ஆஸ்க்டு ஹர். ஓ அப்படி அவங்க பேரண்ட்ஸ் உனக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா? எப்படி என்னை போல் வயதில் பெரிய நண்பர்களை கூட அனுமதி உண்டா? ஸோ பிகாஸ் இவர் ரொம்ப 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டை பற்றிலாம் சொல்லிட்டுருக்காரு அப்படின்னா ஒரு பெரியவர் தான். ஸோ தென் த கேர்ள் ரிப்ளைட் ஆஸ்க்டு அகைன் ஹிம், ஹவு ஓல்ட் ஆர் யூ? அப்படியா, உங்களுக்கு எத்தனை வயதாகுது? ஓ ஜஸ்ட் மிடில் ஏஜ்டு பட் ஃபீலிங் யங் டுடே. And to prove it, he decided he would climb over the wall instead of going around the gates. He got up on the wall all right, but had to rest there, breathing heavily. See, oh, just middle-aged, but feeling young today. And to prove it, he decided he would climb over the wall instead of going around to the gate. He got up on the wall, all right, but had to rest there, breathing heavily. Got upon, that means climbed, ஏறினார், அந்த சுவர் மேலே ஏறினார். Decided means முடிவெடுத்தல், right? Look at the first one. Oh, just middle-aged, but feeling young today. அதாவது என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு கேட்டோன்னே ஒரு நடுத்தர வயசு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய லைஃப் டைம் ஒரு 70 இயர்ஸ் அப்படி 80 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மிடில் ஏஜ்னா ஒரு 40-45 இயர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மேன். பட் வாட் இஸ் சைட் ஃபீலிங் யங் டுடே, பட் ஐ எம் மிடில் ஏஜ்டு மேன் பட் டுடே ஐ ஃபீலிங் வெரி யங். ஆனால் இன்றைக்கே ரொம்ப இளைஞனா நான் உணர்றேன். பிகாஸ் ஹீ ரிமெம்பர்டு இஸ் பாஸ்ட் லைஃப், he remembered his past life where he lived very happily, where he spent his childhood very happily with his family members, grandparents and parents. இவங்க எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும் பொழுது இவருக்கு என்ன தோணுது அப்படின்னா, ரொம்ப யங்காக இவர் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறார். அண்ட் ப்ரூவ் இட்ஸ், ப்ரூவ் மீன்ஸ் வாட், நிரூபித்தல் அப்படின்னு அர்த்தம். It, he decided he would climb over the wall instead of going around to the gates. என்ன பண்ணுறான்னா, இவர் எங்கே இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா, ஹி டிசைடட் டு ப்ரூவ் தட் ஹி இஸ் யங் டுடே அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற கேட்டு அந்த வாயில் வழியாக செல்வதற்கு பதிலாக, இன்ஸ்டீட் ஆஃப் மீன்ஸ் அதற்கு பதிலாக, அந்த கேட்டில் என்ட்ரன்ஸில் போகிறதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணுறன்னா, சுவர் மேலே அங்கே இருக்கிற வால் மீது என்ன பண்ணுறாரு, ஏறி உட்காந்துடுறார். ஏன், இவர் எங்கே இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா, அப்போ எங்கே இருக்கிற என்ன பண்ணும், அப்படியே சுவரை தாண்டி குதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் என்ன பண்ணுறேன்னா, அங்கே இருக்கிற சுவர் மீது ஏறிடுறேன். He got up on the wall all right. So, சரியாக என்ன பண்ணிட்டார்னா, ஏதோ கஷ்டப்பட்டு மேலே சுவர் மீது ஏறி உட்காந்துட்டார். But had to rest there breathing heavily. So, middle-aged man, அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறிக்கிறாரு, கொஞ்சம் அங்கேயே உட்காந்து ஓய்வெடுக்கிறாரு, பயங்கரமாக மூச்சு வாங்குது. எங்கே சுவர் மீது உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஓய்வெடுத்துட்டுருக்கிறாரு, பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டுருக்குது அவருக்கு. Middle-aged man on the flying trapeze, he muttered to himself. Trapeze means circus-ல இருக்கக்கூடிய ஒரு ஊஞ்சல். Muttered means speaking in low voice or murmuring. After he climbed on the wall, while he was sitting on the wall, he said himself, Middle-aged man on the flying trapeze, he muttered to himself. என்ன சொல்கிறாருன்னா, அந்த சோர் மேலே உட்காந்துக்கிட்டு, நடுத்தர வயது மனிதனாக என்ன சர்க்கஸில் ஊஞ்சலாடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப லோ வாய்ஸில் அவர் தனக்கு தானே சொல்லிக்கிறார். ஆஃப்டர் த கேர்ள் ஹாஸ் சீன் திஸ் ஷி செட், I will help you, she said, and gave him her hands. இதை பார்த்துக்கிட்டு இருந்த பொண்ணு சொல்கிற, நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரோட அந்த பொண்ணோட கையை நீட்டுறாங்க. He slithered, that means slipped.
வழுக்கி விழுறதுன்னு அர்த்தம். He slithered down into a flower bed, shattering the stem of hollyhocks. Shattering means breaking. Slithered means slip. Stem means we know thunder. Flower bed means அந்த செடிக்கடியில் பூவெல்லாம் அப்படியே உதிர்ந்து கீழே கொட்டி கிடக்கும் இல்லையா, அதுதான் ஃப்ளவர் பெட்டுன்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மேலே இருந்துக்கிட்டு அந்த பொண்ணு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறப்ப இறங்க முயற்சிக்கும் போது என்ன பண்ணுறன்னா, அந்த ஹோலிஹாக் அப்படின்ற அந்த செடி அந்த ஸ்டெம்மு உடச்சிக்கிட்டு வலிக்கி விழுந்து அந்த செடியோட ஸ்டெம்மு உடச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, கீழே பூக்கள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து போய் கிடக்குது இல்லையா, அது மேலே அவர் என்ன பண்ணுறாருனா கீழே விழுந்துடுறாரு. As they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvillea. Let us just sit here, he said. I don't want to go inside. Look at this. As they walked across the grass, he spotted a stone bench. Under a mango tree. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvillea. This pruning means, can I guess the word pruning? சரி பார்த்து விட்டு அல்லது செக்கிங். அண்டு போகின் வில மீன்ஸ் அதாவது காகித பூச்செடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் இது. லெட்டஸ் ஜஸ்ட் ஹியர் ஹீ சைட், ஐ டோன்ட் வாண்ட் கோ இன்சைட். வென் தே வேர் வாக்கிங் த வாக்கிங் ஆன் த கிராஸ், he saw a stone bench under a mango tree. Spotted means saw, right? அவங்க அந்த புல்வெளியில் நடந்து போகும் பொழுது அந்த மாமரத்து கடையில் ஒரு கல்லாலான ஒரு பெஞ்சை பார்க்குறாங்க. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvillea. அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த ரோஜா மற்றும் காகித பூச்செடி புதர்களை கத்திரிச்சு விட்டுட்டு, இங்கே ப்ரூனிங் மீன்ஸ் கட் பண்ணி அது சரியாக இருக்காதான்னு செக் பண்ணுறது, கட்டிங் அண்ட் செக்கிங். அந்த காகித பூச்செடியும் ரோஜா செடியையும் கட் பண்ணி விட்டுட்டு சரியாக இருக்குதான்னு பார்த்ததுக்கப்புறம் சோர்வாக இருக்கும் பொழுது அந்த மாங்காய் மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய பெஞ்சில் தான் உட்காந்து ஓய்வெடுப்பாங்க. லெட் அஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஹீ சிட்ஸ், அவர் என்ன சொல்லலாம், அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம இங்கேயே உட்காரலாமே அப்படின்னு அவர் சொல்கிறார். தென் ஹீ சிட், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்சைட், நான் உள்ள வர எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ திஸ் இஸ் த வெரி கம்ஃபர்டபுள் பிளேஸ் அண்ட் இட் கிவ்ஸ் பீஸ் அண்ட் இட் கேன் பிரிங் த பாஸ்ட் மெமரிஸ் விச் மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ கெயின்ட் இன் த பாஸ்ட். ப்ரூனிங் மீன்ஸ் ஐ டோல்ட் யூ தட் கட்டிங் அண்ட் ட்ரிம்மிங், TRIMMING. நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் அந்த சின்ன செடி வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதை ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம டிரைவர் நாங்கள்லாம் அதை கட் பண்ணி விடுவாங்க தெரியுமா, ஒரு சிசர் வச்சு. அந்த மாதிரி செய்கிறது தான் வந்து அழகுப்படுத்துவதற்காக கட் பண்ணிடக்கூடியது, அதுதான் ட்ரிம்மிங், ரைட். ஆஃப்டர் தட் ஸ்ட்ரேஞ்சர் சைட், let us just sit here, I don't want to go inside. She sat beside him on the bench.
So note this, we may expect this sentence in a one mark question. The preposition beside means near. Beside means near. So underline these two. We may expect this in a one mark question. Preposition. They were silent for some time. The man closed his eyes and remembered other times. The music of a piano, the chiming of a grandfather clock, the constant twitter of a budgeriker on the veranda, his grandfather cranking up the old car. They were silent for some time. அவர்கள் சிறிது நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரத்துக்கடியை உட்காந்து அந்த அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து அமைதியாக இருக்காங்க. த மேன் க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ் அண்ட் ரிமெம்பர்ட் அதர் டைம்ஸ். அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி அங்கே உட்கார்றாரு. அது என்னென்னலாம் அவர் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா, த மியூசிக் ஆஃப் எ பியானோ, அங்கே வென் ஹி வாஸ் எ சைல்டு தட் டைம் ஹி His grandfather or one of his family members played a piano. அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர், அவங்க தாத்தாவோ இல்லை வீட்டில் யாரோ ஒருத்தர் அவங்க பியானோ வாசிச்சிருக்காங்க. He remembered that music of a piano. Then chiming of a grandfather clock. That means அந்த வாட்சில் அந்த அந்த நீடில் சுத்துற சத்தம் கேட்கும் தெரியுமா, முள்ளு ஓடுற சத்தம் கேட்கும் தெரியுமா, அதுதான் இங்கே சொல்கிறான், மணி ஓசை அப்படின்னு அர்த்தம். அந்த தாத்தா கடிகாரத்தில் இருக்கக்கூடிய டிக் டிக் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஓசை கேட்டதை அவருக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. அண்ட் த கான்ஸ்டன்ட் ட்விட்டர் ஆஃப் அ பட்கரிக்கர், தட் மீன்ஸ் பட்கரிக்கர் மீன்ஸ் லவ் பேர்ட்ஸ். அந்த சின்ன நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூண்டில் பறவையை வச்சு வளர்த்தவ இல்லைங்களா, ஸ்பேரோ மாதிரியே இருக்கும் அந்த பறவை தான் இது. ட்விட்டர் மீன்ஸ் கீச்சு கீச்சுன்னு சேர்த்தக்கூடிய ஒளி. பட்ஜரிக்கர் அப்படின்றது அந்த லவ் பேர்ட்ஸ் வகையை சார்ந்தது. ஆன் வெரண்டா, அந்த வெரண்டாலன்றது வெரண்டா அப்படின்னா அந்த தாழ்வாரன்னு சொல்லிடலைங்களா, அங்கே இருந்துக்கிட்டு அந்த லவ் பேர்ட்ஸ் வந்து தொடர்ந்து சத்தமிட்டதெல்லாம் இப்போ அவருக்கு ஞாபகம் வருது. His grandfather cranking up the old car. அது மட்டும் இல்லாமல் அது ஸ்டார்ட் ஆகும், கார் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா, ஒரு ஓசை வரும் இல்லைங்களா, அது அந்த ஸ்டார்டிங் சவுண்ட். அந்த தாத்தா வந்து காரு புறப்பட்டு போகிறப்ப அந்த சத்தம் கேட்குது இல்லையா, அது எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக அவர் ஞாபகத்துக்கு வருது. Now he closed his eyes and sat under that mango tree. He remembered what he had experienced when he was a child. First one, he remembered the music of a piano. Second one is chime of a grandfather's clock. And the third one is the constant twitter of Budgerikers. And the fourth one is the cranking of the old car. Everything he remembered. After that he told, I used to climb the jackfruit tree, he said, opening his eyes. His favorite thing is playing on climbing the jackfruit tree. And the jackfruit tree மேல ஏறி விளையாடுறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் அவருடைய வழக்கம், ஹேபிட் தான். His habit is playing on climbing the jackfruit tree. அந்த மரத்து மேலே ஏறி விளையாடுறது தான் அவருடைய வழக்கம் அப்படின்றத கண்ணை திறந்துக்கிட்டே அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பொண்ணுக்கிட்ட அவர் சொல்கிறார். லுக் அட் திஸ் பிக்சர், டு யூ நோ, எ ஃப்ளைங் ட்ராபிஸ் இஸ் எ சர்க்கஸ் ஆக்ட் இன் விச் பீப்புள் ஸ்விங் ஃப்ரம் ஒன் எண்ட் ஆஃப் த சர்க்கஸ் டென்ட் ஆன் ரோப்ஸ். இந்த ஃப்ளையிங் ட்ராபிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது பறக்கும் ஊசல் விளையாட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா, சர்க்கஸில் சாகசம் செய்யக்கூடியது, சர்க்கஸில் சாகசம் செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு. அது என்ன அப்படின்னா, அது
இட் நீட்ஸ் லாட் ஆஃப் அ ட்ரைனிங். இது வெறுமனே நாமளாக போய் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்புறம் நம்ம சைக்கிள் கற்றுக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிகின்னிங் வி ஸ்ட்ரகிள் லாட், அதுக்கப்புறம் தான் அதை கற்றுக்குறோம். இது அந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் அந்த என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டென்ட்டுன்னு சொல்லக்கூடிய சர்க்கஸ் கூடாரம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் மேல் ரெண்டு பக்கத்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு எண்டிலிருந்து இன்னொரு எண்டுக்கு ரோப்பு மூலயமா ஃப்ளை ஆகி போகக்கூடிய ஒரு கேம் தான் இது அப்படின்னா அந்த ஃப்ளைங் ட்ராபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இவர் என்ன பண்ணுறேன்னா ஜம்ப் பண்ணி இந்த டென்ட்டோடைய நெக்ஸ்ட்டு பிளேஸ் இருக்கு இல்லையா, அடுத்த பக்கம் அங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே ஒருத்தருக்கிறார், அவர்கிட்ட இவர் ஜம்ப் பண்ணி போகிறது. இவங்க இவங்களை பிடிப்பாங்க, எகெயின் மறுபடி இவங்க மேலே போயிட்டு இங்கே வரும்பொழுது எகெயின் இந்த ரோப் இங்கே வரும், அப்போ இவங்க ஜம்ப் ஆகி இங்கே வருவாங்க. இந்த மாதிரி தான் சர்க்கஸ் பார்த்துட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஆஃப்டர் லிசன் வாட் த நரேட்டர் ஆர் த ஸ்ட்ரேஞ்சர் டோல்டு த கேர்ள், எகெயின் ஷி ஆஸ்க்டு ஹிம், டு யூ வாண்ட் டு கிளைம்ப் இட் எகெயின், மை பேரண்ட்ஸ் ஓன் மைண்ட்ஸ். தட் கேர்ள் ஆஸ்க்டு ஹிம் எகெயின், டு யூ வாண்ட் டு கிளைம்ப் இட் எகெயின்னு கேட்குறாங்க. பாருங்கள், நீங்கள் மீண்டும் மரத்தின் மீது ஏற விரும்புகிறீங்களா, மை பேரண்ட்ஸ் ஓன்ட் மைண்ட்ஸ், மை பேரண்ட்ஸ் டு நாட் திங்க் எனி திங், எங்கள் அப்பா என்ன பண்ண மாட்டாங்க, ஓன்ட் வில் நாட், ஓன்ட் மீன்ஸ் வில் நாட், எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் மறுபடியும் மரத்தில் ஏற விரும்புகிறீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறாங்க. த கேர்ள் ஆஸ்கிட் ஹிம், டு யூ வாண்ட் டு கிளைம் இட் எகைன், மை பேரண்ட்ஸ் வில் நாட் மைண்ட், தட் மீன்ஸ் மை பேரண்ட்ஸ் வில் நாட் திங்க் எனி திங். ஓகே, வி வில் கம்ப்ளீட் த பார்ட் ஒன் ஹியர், வி வில் கண்டினியூ ரிமைனிங் லெசன் இன் பார்ட் டூ வீடியோ. Thank you, students.